இட்லி, கேசரி, சப்பாத்தி, சிக்கன் குருமா, முட்டை போன்ற உணவு வகைகள் பரிமாறப்பட்டது. மக்கள் வயிறார உண்டு மனதார பாராட்டி சென்றனர். அனைத்து புகழுமே எங்கள் தளபதிக்கே சேரும். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த கோவை வடக்கு தொகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் கோவை வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்று உலக பட்டினி தினம். இனி பட்டினியாக யார் இருக்கக்கூடாது என்பதே தளபதியுடைய நோக்கம். அதற்கு ஒரு நாங்கள் சென்ற வருடம் இதே நாளில் செய்திருந்தோம். அதில் இன்றைய இந்த வருடமும் அதே நாங்கள் தொடர்ந்துருக்கோம். ஆமாம், இன்று 760வது நாள் இன்றைக்கு நாங்கள் பரிமாறிக்கிறோம். காலை உணவுகள் 109 பொதுமக்களுக்கு. பசியார வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது, யாருமே இங்கே இருந்து செல்லக்கூடாது. பசியானவர் யாராக இருந்தாலும் அனைவருக்குமே இங்கே 109 பேர் நாங்கள் எங்கெல்லாம் முடிஞ்சதை 109 பேருக்கு நாங்கள் தினமும் பரிமாறிக்கின்றிருக்கோம். இன்று 760வது நாள் இன்று நாங்கள் பரிமாறிக்கின்றோம், பரிமாறு செய்திருக்கிறோம். இது ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து மற்ற அனைத்து நாளும் தொடர்ச்சியாக செய்துகிட்ருக்கோம். செலவுகளில் எங்களை நண்பர்கள் தளபதியுடைய நண்பர்கள் இருக்காங்க, தளபதியுடைய தோழர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுடைய ஏற்பாடு. நாங்கள் எங்களுடைய இதில் தான், நாங்கள் வெளியே பப்ளிக்லேயே ஆட்டி நாங்கள் கேட்குறது கிடையாது. முழுக்க முழுக்க எங்களுடைய நண்பர்களுடைய ஏற்பாடு பேரில் செய்து நல்லது. யார் சொன்னால் தளபதி வரவேற்பார், நாங்களும் அதை ஏற்றுக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக நல்ல விஷயம் தான்.